அனைவருக்கும் வணக்கம். இனி நம்ம இந்த பகுதியில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒவ்வொரு மனுஷனுக்கும் ரொம்பவே முக்கியமான ஒரு பதிவு தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கட்டாயமாக இது எல்லாருக்குமே தேவைப்படுது. இந்த ஒரு பிரச்சனை இருக்கிறதுனால பார்த்தீங்க அப்படின்னா, பல பேர் தவறான முடிவுகளை எடுத்துகிட்டு இருக்காங்க. டெக்னாலஜிகள் வளர வளர, இந்த உலகம் வளர வளர, ஒவ்வொரு மனுஷனும் இந்த மாதிரியான ஒரு பிரச்சனையில் போயிட்டு மாட்டிக்கொள்கிறான். அது என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, மன அழுத்தம். இந்த மன அழுத்தம் அப்படின்றது வேலை ப்ரெஷர் அப்படின்றதுனால கூட வரலாம், இல்லை வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், இல்லை வீட்டில் இருக்கக்கூடிய சூழ்நிலைகள், அவனை சுற்றி இருக்கக்கூடிய சூழ்நிலைகள், சந்தர்ப்பங்கள், இப்படின்னு எல்லாத்தையுமே பொறுத்து ஒரு மனுஷனுடைய மனம் மாறுபடுது. மனம் ரொம்பவே ஆரோக்கியமாக இருந்தால் தான் மனுஷன் உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தோடு இருக்க முடியும். எல்லாத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு முதல் கட்டமாக இருக்கிறது இந்த மனம் மட்டும்தான். இந்த மனம் மட்டும்தான் நம்மளுடைய மொத்த உடம்பையும் கண்ட்ரோல் பண்ணுது. இதை நான் எப்படி கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்றத நான் சொல்ல வரேன் அப்படின்னா, இப்போது ஒரு ரெண்டு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ரொம்பவே பிடிச்ச பர்சனாக இருக்கலாம், இல்லை பிடிச்ச சந்தர்ப்பமாக இருக்கலாம், அதாவது ஏதாவது ஒரு சுச்சுவேஷன். அந்த சுச்சுவேஷன் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடக்கும்போது நீங்கள் எந்த அளவுக்கு ஆக்டிவாக இருப்பீங்க, எந்த அளவுக்கு பாசிட்டிவாக இருப்பீங்க அப்படின்றத கொஞ்சம் யோசித்து பார்த்துக்குங்க. இப்போது இப்போ அப்படி ஆப்போசிட்டாக நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் இது மட்டும் நடக்கவே கூடாது அப்படின்னு நினச்சிட்ருக்கக்கூடிய காரியம் ஏதாவது சப்போஸ் நடந்து விட்டால், இல்லை இது வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி ஒரு விஷயம் மட்டும் எனக்கு நடக்கவே கூடாது அப்படின்னு நினச்சி அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் இருந்தது அப்படின்னா, அந்த நேரத்தில் உங்களுடைய மனம் மற்றும் உடல் எப்படி இருந்தது அப்படின்றத கொஞ்சம் யோசித்து பார்த்துக்குங்க. ஏன் அப்படின்னா, வீக்னஸான ஆளாக இருந்தால் கூட அவங்களுடைய மனம் ரொம்பவே ஆரோக்கியமாக இருந்தது அப்படின்னா அவங்களால எழுந்து நடக்க முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வரும், எழுந்தும் நடப்பாங்க. நீங்கள் என்ன தான் ஸ்ட்ராங்கான பர்சனாக இருந்தாலும் உங்களுடைய மனம் அழுத்தத்தில் இருந்தது அப்படின்னா, எவ்வளோ ஸ்ட்ராங்கான பர்சனாக இருந்தாலும் உங்களால் ஒரு 2 கிலோ தூக்கிறது கூட கஷ்டம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டு உங்களுக்கு வந்துடும். இது நம்மளால் முடியாது அப்படின்ற ஒரு பிம்பத்தை நீங்களே உருவாக்கிடுவீங்க. அதனால் உங்களை நீங்களே ஒரு வீக்கான ஒரு பர்சனாக நினச்சிக்கிறீங்க. ஸோ இது எல்லாத்துக்குமே காரணம் பார்த்தீங்க அப்படின்னா, மனம். இந்த மனம் வந்து ஆரோக்கியமாக இருக்கணும். இந்த மனம் ஆரோக்கியமாக இருந்ததுன்னா தான் ஒருத்தர்கிட்ட சந்தோஷமாக பேச முடியும், நம்ம நடக்க முடியும், சிரிக்க முடியும், நம்மளுடைய வேலையை கான்சென்ட்ரேட் பண்ணி செய்ய முடியும், நல்லா சம்பாதிக்க முடியும், வேலை செய்ய முடியும், வீட்டில் இருக்கவங்களோட கலந்து பேச முடியும். இந்த மனம் வந்து ஆரோக்கியமாக இல்லை அப்படின்னா சுற்றி இருக்கக்கூடியவங்களும் நம்மளால் பாதிக்கப்படுவாங்க, நாமளும் பெருசாக பாதிக்கப்படுவோம். ஸோ இந்த மாதிரி பிரச்சனையிலிருந்து நாம் வெளியில் வரணும், நமக்கு இந்த பிரச்சனை வரவே கூடாது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா, இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு சுவிட்சோட நீங்கள் சொன்னீங்க அப்படின்னாலே போதும், உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய மன அழுத்தம் நீங்கி உங்களுடைய மனம் ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்கும். சரி, இதை நம்ம எப்படி சொல்லணும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இதுக்கு நீங்கள் சொல்ல வேண்டிய சுவிட்சோட என்ன அப்படின்னா, மைண்ட் காம் சரவுண்ட் ஹார்மனி. மைண்ட் காம் சரவுண்ட் ஹார்மனி. இந்த சுவிட்சோட 18 முறை நீங்கள் காலையில் எழுந்த உடனே நீங்கள் சொல்லணும். ஜஸ்ட் 18 times தான். இதை நீங்கள் சொன்னீங்க அப்படின்னாலே போதும், உங்களுடைய மனம் ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்கும், அந்த நாளும் உங்களுக்கு நல்லாவே போகும். அதே நேரத்தில் அந்த நாளில் பலவிதமான வெற்றிகளை நீங்கள் பார்ப்பீங்க. இந்த மெத்தடை நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு 7 days நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். உங்களுடைய மனம் எந்த அளவுக்கு ரொம்பவே ஆக்டிவாக பாசிட்டிவாக இருக்குதுன்றத நீங்களே பார்ப்பீங்க. கமெண்ட் பாக்ஸ்லேயும் வந்து கமெண்ட் பண்ணுவீங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இந்த தகவல் ஏதாவது டவுட் இந்த கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற வீடியோக்கள் நம்மளுடைய சேனலில் வர இருக்குது, அதனால் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மாந்திரிகம் தாந்திரிகம் பஞ்சபட்சி சாஸ்திரம் ஆவிகளுடன் பேசும் கலையை ஒரு மணி நேரத்தில் கற்க www.vasim.co.in என்ற இணையதளத்திற்கு சென்று பார்க்கவும். மேலும் எங்களை தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள 7299186580 என்ற நம்பருக்கு அழைக்கவும். நன்றி.